வணக்கம்மா. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப ரொம்ப பிடித்தமானவர். அவர் இல்லைன்னா அன்னைக்கு பொழுது நகைச்சுவையே நமக்கு வராது அப்படிங்கிற அளவுக்கு சினிமா துறையில் நகைச்சுவையை கொண்டு வந்தவர். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நகைச்சுவையில் நடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் மறக்க முடியாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு 10-20 வருஷ காலமாக எல்லாரையும் ரொம்ப சிரிக்க வச்சிருன்னு பார்த்தா நம்ம வடிவேல் அவர்கள், வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான். அவங்க வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வைகை புயல் வடிவேல் அவர்கள் போயிருந்திருக்காங்க. அங்கே அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உடலில் தெம்பு இருக்குது, படிக்க நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் யாருமே என்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க, அந்த வருத்தம் தான் எனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் அவர் இவ்வளோ தூரம் வருத்தப்படும் போது நமக்கும் எல்லாருக்குமே, அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே, ச பாவம் இவரை நடிக்க விடாமல் செய்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அவங்ககிட்டயும் சில குறைகள் இருந்திருக்கு, அந்த தவறுகளெல்லாம் அவங்க செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, குறைகள் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் எல்லாருமே என்னென்னா நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா மீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வடிவேல் அவர்களை விட்டால் வேறு ஆளே இருக்காது. ஏதோ ஒன்றில் தான் கவுண்டமணி அவர்கள், செந்தில் அவர்கள் காமெடி, விவேக் அவர்கள் காமெடி இதெல்லாம் வரும். முக்கால்வாசி இடத்த பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான். எல்லா முகபாவனைகளையும் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருமே தவிர வேறு எதுவுமே வராது. அவ்வளவு சீன்களுக்கும் அவ்வளவு வார்த்தைகளுக்கும் அந்த முகத்தை பாவனை காட்டுறது அவரை மாதிரி யாராலையும் காட்ட முடியாது நகைச்சுவையில். அப்படி இருந்தவருக்கு ஏன் இப்படி 10 வருஷமாக அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் எல்லாருக்குமே 1 வருஷம்தான் லாக்டவுன் இருந்துச்சு, ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் லாக்டவுனில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது அது உண்மை தான். அவருக்கு வந்து நடிப்பு இல்லாமல் போகும்போது அவர் வீட்டுக்குள்ளே அடப்பட்டு போயிடுறாரு பார்த்தீங்களா, அதனால தான் அவர் அதை லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எதனால் அவருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்தில் அவருக்கு அந்த கேமரா ஒளியை அவர் முகத்தில் பட வச்சதே யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராஜகிரண் அவர்கள் தான். என் ராசாவின் மனசில் அந்த படத்தில் தான் வடிவேல் அவர்களை அறிமுகப்படுத்தினார் நம்ம ராஜகிரண் அவர்கள். அப்போது அவர் மதுரைக்கு போயிருந்த இடத்துல இவரை சந்தித்ததாகவும், இவர் வந்து வடிவேல் அவர்கள் வந்து ஒரு கண்ணாடி அறுக்கிற இடத்துல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். இந்த ஜன்னல்கள் இந்த மாதிரிகளுக்கெல்லாம் கண்ணாடி போடுவாங்க பார்த்திங்களா, அந்த வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அந்த இடத்து. ஆனால் அவருக்கு நாடகத்தில் அந்த சினிமாவில் நடிக்கணும்னு அதிகமான ஆசை இருந்ததுனால அவர் ராஜகிரண் அவர்களை சந்திச்சிருக்கார். அவர் எந்த ரூமில் தங்கியிருக்காரு, எந்த ஹோட்டலில் எங்கே தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு அவரை சந்தித்து அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு அவர் என்ன நினச்சிருக்காரு, சரி மதுரைக்கார பையன், கஷ்டப்படுற பையன் அப்படின்னு சொல்லி வர சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறார். அந்த படத்தில் நிறைய பேர் இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. ஆதி காலத்தில் இருந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ட்டு துணை நடிகர்களாகவே இருந்து காலத்தை முடித்தவங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்டே நிறைய திறமைகள் இருந்திருக்கும், ஆனால் சரியான அறிமுகம் கிடைக்காதனால அவங்களுக்கு அந்த சினிமாவில் வந்து ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அதுக்காக வடிவேல் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த திறமை இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி திறமைகள் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கும், அவங்களால திரையுலகில் நல்லபடியாக அறிமுகப்படுத்தலை, அவங்களால ஜொலிக்க முடியல. ஆனால் வடிவேல் அவர்களுக்கு நல்லதொரு அறிமுகம் கிடச்சிது, அதோட அவருடைய திறமையும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருந்ததுனால அவர் திரையுலகில் பயங்கரமான ஒரு பேரும் புகழும், அதாவது 1 மணி நேரத்துக்கு 1,000,000 அப்படின்னு வாங்குகிற அளவுக்கு, சம்பளம் வாங்குகிற அளவுக்கு அவருடைய மார்க்கெட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி தான் அவர் என்ன செஞ்சிட்டார்னா, அவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு ராஜகிரண் அவர்கள் சொந்தமாக படம் எடுத்து கொஞ்சம் நொடிச்சு போன காலகட்டத்தில் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து காரெல்லாம் இழந்த பிறகு ஒரு சின்ன உதவி கேட்டிருப்பார் போல் வடிவேல் அவர்கள்ட்ட. அப்போது இவர் வந்து எந்த உதவியும் அவருக்கு செய்யலை
அப்படிங்கிறத தான் நான் ஒரு புக்கில் படித்தேன். அதை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்காக நானாக சொல்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு புக்கில் ராஜகிரண் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க, அதில் படித்தது தான் இது. அப்போது அவர் வந்து அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவருடைய தொடர்பையே அவர் துண்டிச்சுக்கிட்டார். மனிதர்கள் இப்படி தான், எல்லோருமே ஆரம்பத்தில் ரொம்ப பணிஞ்சு வளைஞ்சி குழிஞ்சி இருப்பாங்க, அப்புறமேலு வாய்ப்புகள் எல்லாம் வசதிகள்லாம் வந்தோடனே மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்படியே விட்டுட்டார். அதே மாதிரி தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள், அவங்க நடிக்கும்போது மிக மிக இப்பயும் நல்லவர் தான், அப்பையும் ரொம்ப நல்லவராக தான் இருந்திருக்கிறாரு, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதே விஜயகாந்த் அவர்கள் தான் வடிவேல் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள், அவருடைய படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்குறாரு. எதுக்காகன்னா, நம்ம அவரும் மதுரை, வடிவேல் அவர்களும் மதுரையா, அதனால் நம்ம ஒரே ஊருக்கார பையன், அதனால் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய படங்கள், நம்ம பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்களோட நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். ஆனால் தேர்தல் அரசியலில் வரும்போது அவர் அதுலேயும் நல்லா தான் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சு தேமுதிக நல்லா தான் இருந்துச்சு. அந்த நேரம் இவர் பெரிய தவறை செஞ்சார். என்ன செஞ்சார்னா, திமுக கழகத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட நிறைய பணத்தை வாங்கினதா சொல்லுவாங்க. நிறைய பணம் வாங்கிக்கிட்டு எல்லா ஊர்களையும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, ஏன்னா அப்போது நல்ல வடிவேல் அவர்கள்னா நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறாரு, அந்த அதனால தான் கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்லி திமுக கட்சியை சேர்ந்தவங்க ஸ்டாலின் அவர்கள், ஏன் கருணாநிதி அவர்கள் கூட என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவரை மேடையில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு அதிகப்படியான தொகையை கொடுத்து பிரச்சாரத்தில் கொண்டு வந்து ஈடுபடுத்திட்டாங்க. அப்போது இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, மக்கள் எல்லாம் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எதிர்கட்சியாக போட்டியிட்ட விஜயகாந்த் அவர்களை ரொம்ப, அதாவது குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி, இன்னும் அவரை எப்படி எப்படி கிண்டல் பண்ணணுமோ அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டார். அது ஒரு பெரிய ஒரு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சறுக்கு முனைக்கு அது வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அதே மாதிரி தான் அந்த நேரத்தில் இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் வடிவேல் அவர்கள் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சு. காரணம் வந்து ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப எல்லா கட்சிகளையும் தரைக்குறைவாக பேசுகிறதும், இந்த விஜயகாந்த் அவர்களை எல்லாரையும் தான், எல்லா அதையும் சிறப்பாக விஜயகாந்த் அவர்களை தான் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிட்டார். அது விஜயகாந்துக்கு ரொம்ப மன வருத்தம். அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே மன வருத்தம். அப்படி ஒரு தவறு அவர் செஞ்சுருக்கவே கூடாது. இன்றைக்கும் பாருங்கள், சினிமா துறையில் ரொம்ப பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர். ஏன் நம்ம ரொம்ப எங்கேயும் போக வேண்டாம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. அவர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருடமாவோ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன்ட்டு. ஆனால் இன்னும் வரல, இப்போ உடல்நிலைய காரணம் காட்டி ஒதுங்கிட்டார். அப்படி இருந்தாலும் அவர் யாரையும் விமர்சனம் பண்ணி ரொம்ப தரைக்குறைவாக அவர் பேசினதே கிடையாது. காரணம் என்னென்னா, அவருடைய தொழில் வந்து சினிமா துறை. அந்த சினிமா துறையில் இருந்துக்கிட்டு அதில் இருக்கிறவங்கள, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருப்பாங்க, ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அவங்ககிட்ட இவங்க உதவி பெற்றிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களையே இவங்க கட்சியின் சார்பாக குறைச்சி பேசும்போது மல்லாகப்படுத்திக்கிட்டு எச்சி துப்புற மாதிரி. காரணம், அந்த எச்சி அவங்க முகத்திலே தான் விழும். அது தெரியாமல் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, படுத்துக்கிட்டு எச்சி துப்புறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்தை பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட செஞ்சதில்லை, ஆனால் வடிவேல் அவர்கள் செஞ்சாங்க. கட்சியின் மேல் அபிமானமா அல்லது பணத்துக்காகவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் விஜயகாந்த் அவர்களை ரொம்ப தரக்குறைவாக பேசினார். அந்த பிரச்சாரத்தில் ரொம்ப ஈடுபட்டார். அதோடு அவர் நிறைய வாய்ப்புகளை, சினிமா பட வாய்ப்புகளை இழந்துட்டார். அப்புறம் கட்சி இது சினிமா துறையில் 23 புலிகேசியில் பிரச்சனை, நடிகர் சங்கத்தில் பிரச்சனை, அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து அவரை நடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த மனிதருக்கும் வந்து ஒரு காலகட்டத்தில் தான் காற்று ஒரு பக்கமாகவே அடிக்காது, அது மாறி மாறி அடிக்கிறது தான். அதுலேயும் சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க வாழ்க்கை வந்து ஒரு பட்டம் போல தான், அது ஓரளவுக்கு தான் பறக்கும். பறந்துட்டு அது பிறகு அது எங்கேயாவது சிக்கிக்கிறோம், அப்புறம் அப்படியே அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். பட்டம் என்றைக்கும் பறந்துக்கிட்டே இருக்காது. அதே மாதிரி தான் நம்மளுடைய
வைகை புயல் வடிவேல் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப காமெடியில் சிறந்தவங்க. ஆனால் சில தவறுகளை அவங்க வாழ்க்கையில் செஞ்சுருக்கக்கூடாது. செய் நன்றி, யாருக்குமே செய் நன்றியை மறக்கவே கூடாது. ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பழமொழி. அப்படி இருக்கும்போது ஒரு வாழ்க்கையே கொடுத்தவங்க யார், ராஜகிரண் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், இவர்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கை. சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ட்டு எத்தனை பேர் தவம் கிடக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் அதை உள்ளே கொண்டு போய் சேர்க்குறதுலாம் எவ்வளோ கஷ்டம், அவங்க ஈஸியாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை இவர் கொஞ்சம் நேரத்தில் மறந்துட்டார். அதனுடைய பலன் வந்து ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் மனிதன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனாலும் அதை நிச்சயமாக அவர் இப்போ உணர்வார். தனிமையில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம இப்படியெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு அவர் உணரும்போதே அவருடைய தவறு மன்னிக்கப்பட்டுரும். அதனால் இனிமேல் அவரை நிறைய படங்களில் பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு பேப்பர்களெல்லாம் வருது. அடுத்து அவர் நிறைய நடிக்கணும். நான் எதுக்காக இதையெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, இதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய பேர் சில உதவிகளை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த அவங்க வாழ்க்கையில் முன்னேறின உடனே அந்த உதவி செஞ்சவங்களையும் மறந்துடுவாங்க. இது நிறைய நடக்குது வாழ்க்கையில், மறந்துடுவாங்க. அவங்க ஒரு கஷ்டகாலத்தில் இருக்கும்போது கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க மனசு வந்து ரொம்ப வேதனைப்படும். நம்மளால் எந்த சின்ன சின்ன உதவிகளை நம்ம நிச்சயம் செய்யணும். அந்த மனிதாபிமானம் நமக்கெல்லாம் வரணும். அந்த நன்றியை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. அப்போ தான் நம்ம நீடூழி காலத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையானது நல்ல முறையிலே போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இப்போது வடிவேல் அவர்களும் நல்ல நல்ல நிலைமையில் இருக்காங்க. எந்த குறையும் இல்லை. பிள்ளைக காசு பணம் நிறைய. நாங்கள் ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு போயிருக்கும்போது கூட அவருக்கு அங்கே ஒரு பெரிய 5-star ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் கூட நாங்கள் போய் ஒரு தடவை சாப்பிட்டோம். அப்போ சொன்னாங்க, இது வடிவேல் அவர்கள் ஹோட்டல் தான், நடிகர் வடிவேல் அவர்கள் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் அவருக்கு நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் குறையில்லை. இனிமேல் வர்றவங்க, இப்போ சொல்லப்போனால் யோகி பாபு அவர்கள், அவங்க வந்து கொஞ்சம் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, நடிக்கட்டும். நிறைய வசதி வாய்ப்பு இல்லாதவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பணம் காசு சம்பாதிக்கட்டும். ஒருத்தரே சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சினிமா வாழ்க்கையில் நிறைய பேர் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும். அதுக்காக இவரை ஒதுக்கி வச்சிடட்டும்னு நான் சொல்ல வரல. இவரும் இன்னும் நடிக்கட்டும். ஆனாலும் சில காரியங்களை இவர் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவங்களையெல்லாம் நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.